రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్రషఠాదిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామహా అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినా సద్వాంత తిగ్మాం సుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. తిరుమాలయ తిరువారాధన ప్రక్రియ ఇదైనా సొల పొర உபாதான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கார். உபாதானம் அப்படின்னா பெருமாளுடைய திருவாராதனத்துக்கான சாதனங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளுதல், புஷ்பமோ பழமோ இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து முறைப்படி சாஸ்திரோக்தமான ரீதியில எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சம்பாரங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணணும். திருவாராதனம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நடு நடுவில் ஓடி இருக்கக்கூடாது. ஐயோ இது இல்லையே, நான் கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வரேன், கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னா இன்னொன்று சம்பாதிக்கிறேன்னு இருக்கிறத காட்டிலும் முன்னாடியே எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடை இல்லாமல் அழகாக திருவாராதனம் பண்ண முடியும். அதில் உபாதான திருவியங்களில் சில விஷயங்கள் முக்கியமாக சொல்கிறார். ஒன்றாவது என்னன்னு கேட்டால் சுத்தி, அதாவது சுத்தமான திரவியமாக இருக்கணும், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட திரவியமாக இருக்கணும். அசுத்தமானதோ இல்லை மோசமானதோ அதெல்லாம் கூடாது அப்படின்னு இத்தாரமாக சொல்லிட்டு வர, புஷ்பம் முதலானது, வஸ்திரம் முதலானது, ஆபரணம் முதலானது, பெருமாளுக்கு தேவையானது என்னென்னவோ எல்லாத்துலேயுமே பல விசேஷங்கள் சொல்லிட்டு வர்றார். சுத்திங்கிறது எப்படி முக்கியமோ அதே மாதிரி சமர்ப்பிக்கிற வஸ்து நல்ல வஸ்துவாக இருக்கணுங்கிறது முக்கியம். நல்லெண்ணா உயர்ந்தான்னு அர்த்தம். சாதாரணமாக ஏதோ ஒன்று சமர்ப்பிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. நம்ம குருவாலுக்கு சமர்ப்பிக்கிற புஷ்பங்கள்லாம் ஒத்தந்த புஷ்பங்களாக இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ தூரம் அவன் நமக்கு கொடுத்தது பகவானுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதானே. நல்ல பழங்கள், நல்ல ஆகாரங்கள், நல்ல புஷ்பங்கள் இதெல்லாம் நம்மளால் முடிந்தவரை உயர்ந்ததாக சம்பாதிச்சு அதை பெருமாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம்தான். சக்தி இருந்தும் அந்த உயர்ந்ததை கொடுக்க முடியல அப்படின்னா அது ஒரு தோஷம். இதனால் கொடுக்க முடியும், சக்தி இருக்குது ஆனால் கொடுக்கல அப்படின்னா ஒரு தோஷம். சக்தி இல்லை, உயர்ந்த வஸ்துவை கொடுக்க முடியல, ஏதோ என்னால் இவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னா அது பகவானுக்கு பெரிய சந்தோஷம். இது யாரா கொடுக்குறான்னு ஏன்னு கேட்டால் பிரியங்கும் பிரிய பக்ஷனாய நமஹா அப்படின்னு திருவேங்கட மலையில் திருநாமம் இருக்கு. திருவேங்கடமுடியாளுடைய திருநாமத்தை சொல்லும்போது பிரியங்கு பிரிய பக்ஷனஹா அப்படிங்கிறார். பிரியங்குனா தீனமாவு, தீனமாவும் அந்த பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. திருவேங்கடமுடியாளுடைய ஐஸ்வர்யத்துக்கும் குறவு கிடையாது. நித்தியம் பெருமாள் அவருடைய சலுகையெல்லாம் பார்த்தா சக்கர பொங்கலும் பொங்கலும் லட்டும் எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கு. எல்லாம் மூட நெய் பெய்து முழங்கி வைவாராங்கிற மாதிரி இருக்கு. பெரிய பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்துல அரை திட்டம் அளவு தான் பிரசாதம் இருக்கும், அதுக்கு மேல ஒரு கால் திட்டம் அளவு நெய் இருக்கும். இப்படிதான் பெருமாள் கண்டரோல பண்றாங்க. அப்போ நித்தியமே லட்டு சாப்பிட்ற பெருமாள், நித்தியமே சக்கர பொங்கல் புளியோரை எல்லாம் விசேஷமா மற்ற திவ்விதேசங்கள்லாம் காட்டும் விசேஷமா அங்க பண்ணி சமர்ப்பிக்கிறாள். அதெல்லாம் அம்சை செய்யக்கூடிய பெருமாள். ஆனால் திருநாமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் பிரியங்கு பிரிய பக்ஷனாயின மகாண்டு தினமாவு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கேட்டால் திருமலையில் அந்த காட்டில் வசிக்கக்கூடிய குறவர்களும் அந்த காட்டுவாழ் ஜாதி மக்களும்
அவ தினை மாவ கையில எடுத்துட்டு அது திருவேங்கட பிரதானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாளாம். அவா அவளுக்கு இந்த மாதிரி பெரிய வஸ்துக்கள்லாம் எதுவும் கிடையாது. காட்டுல இருக்கிறபடினால பழங்கள் கிழங்குகள் மாவு இதெல்லாம் தான் அவளுக்கு ஆகாது. அதனால தின மாவுங்கிறது மாவுல கொஞ்சம் விசேஷம் நல்லா இருக்கும். அது அந்த தின மாவு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டும் அவ சாப்பிடுவாளாம். அது பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமா. இவா இத்தனை பண்றதை காட்டிலும் திருவேங்கடமடியான்னு ஐஸ்வர்யத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இவா கொடுக்குற பிரியங்கு ரொம்ப இஷ்டம். என்ன கேட்கணும் கேட்டானா, அவா கிட்ட எது இருக்கோ அதை அவ கொடுக்குறான், அது பகவான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருநாமமே இருக்குன்னு பார்க்கும். அதனால சக்தி இல்லாதவன் என்னாலே உடலா சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னா அதை மாத்திரம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா பெருமாளுக்கு அது போரும். ஆனா சக்தி இருக்கிறவன் நன்னா சமர்ப்பிக்க முடிஞ்சவன் இருக்கோ அவன் வந்து உயர்ந்ததா சமர்ப்பிக்காம சாதாரணமான வஸ்துவ பெருமாளுக்கு தானே அவர் என்ன கேட்க போற அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு வந்து ஒரு பூவம்பழம் வாழைப்பழத்தை சமர்ப்பிச்சுட்டு இவன் நல்ல பழத்தா வாங்கி சாப்பிட்டான்னா அது வந்து பாபத்துல சேர்ந்துடும் அது. அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது எல்லாமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உயர்ந்தது எதுவோ அதை பார்த்து தான் சமர்ப்பிக்கணும் மொத்தமே. அப்படின்னா பெரியாழ்வார் பெருமாளுக்கு கிருஷ்ணனுக்கு சொத்தியை பற்றி சொல்லும்போது, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் வேணி உனக்கு பிரமன் விடுதந்தான், மாணிக் குரலனே தாளேலோ வையமளந்தானே தாளேலோ அப்படின்னு பாசுரம் சொல்றார். பெரியாழ்வார் தீவிலி குத்தூர்ல உஞ்சவரிசி பண்ணிட்டு இருந்தார். இவர் கிருஷ்ணா அவதாரமானவனே கிருஷ்ணனுக்கு ஒரு தொட்டில் சமர்ப்பிக்கணும்னு ஆசைகிறது, ஆசுரத்தாலும் சமர்ப்பிக்கிறார். தொட்டில் எப்படிங்கன்னா மாணிக்கம் கட்டி வைரம் இடையே கட்டியா ஆணி பொன்னால் மரத்தினால தொட்டில் பண்றோம். நீங்க சொன்னத்தினாலே தொட்டில் பண்றதாலாம், மரத்தினால பண்ணதில்லை சொன்னத்தினாலேயே தொட்டில் பண்ணி அதுல மாணிக்கங்கள்லாம் சேர்த்து வச்சு நடுவுல நடுவுல வைர கற்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகா இருக்கான் அது. இப்போ மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி நடுவுல வைரத்தை சேர்த்து அப்போ நவரத்ன கல்களும் இருக்கு பல பல பிரகாசமா இருக்கு. ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், வண்ணம்னா கலர் கலரா இருக்கு ரொம்ப அழகான சிறு தொட்டில், பேணி உனக்கு பிரவன் விடுகந்தான் அதை நான் இங்க கொடுத்த பிரம்மாவே வந்து கொடுத்துருக்கார் அப்படின்னா சத்தியலோகத்துல பிரம்மாவே கிருஷ்ணனுக்காக கொடுத்துருக்காரு. அப்ப அவருடைய சிந்தை எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறோம். சாதாரணமானவா இருந்த கூட கண்ணனுக்கு இத்தனை ஒரு விசேஷமா தொட்டில சமர்ப்பிக்கிறாரா, அந்த மாதிரி நம்மளும் மனசளவுலையாவது அதுக்கு தயாராகணும். தயாராகி சரீரத்தினாலே நம்மளால என்னென்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள் எல்லாம் உயர்ந்ததா இருக்குமோ அதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் முக்கியம். ஆக ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்று நல்ல வஸ்துவா உயர்ந்ததா இருக்கணும், ரெண்டாவது அது சுத்தமா இருக்கணும், அனாச்சாரம்லாம் கலக்காமல் அசாஸ்திரியமா இல்லாமல் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரீதியா இருக்கணும். இந்த ரெண்டையும் தான் சுவாமி தேசிகன் வந்து அழகா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கார். இப்ப வந்து புஷ்ப விஷயங்களை எல்லாம் சொன்னார், இன்னும் மேற்கொண்டு இன்னும் பல விஷயங்களை தான் சொல்ல போற. 619வது திருநாமத்துல கிராஹ்ய மூல கிராஹிதான் ஆரம்பிச்சு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. கிராஹ்ய மூல கிராஹிதா தூப தூப திரவிய வேதிதா தசா விசேஷானுமத ஆர்ஜனோபாய விசேஷவித் சர்வ பிரதிகிரஹ வியாப்த அனு நிர்ணய கோவிதா யதி புஷ்ப கிரகோபாய விசதீகரண க்ஷமா பூஜா தர்ஹாந்தராத்மீய குணோபாதான சாதகா. முதலிய திருநாமங்கள்ல இந்த விஷயம் இருக்கு. 219வது திருநாமம் கிராஹ்ய மூல கிராஹிதா, கிராஹ்ய எடுக்க தகுந்த மூலம் வேறினை, கிரகீதா கிராஹ்ய மூல கிரகீதா கிரகீதா எடுத்து சொன்னவர். பெருமாளுக்கு வேர் சமர்ப்பிக்கும் போது எந்த மாதிரியான வேர் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறதை எடுத்து சொன்னவர். என்ன அர்த்தம்? வேர் வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா, வெட்டி வேர் முதலானதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம் முன்னாடியே பார்த்தோம். நம்ம பெருமாளுடைய மாலையில நடுவில் வேர் சமர்ப்பிக்கிற வழக்கம் காஞ்சிபுரத்துலலாம், மாலைக்கு நடுவில் அந்த வேருங்கிறது சில பேருக்கு நல்ல மனம் உண்டு. காஞ்சிபுரத்தில் வெட்டி வேர் சப்பரம்னு ஒரு சப்பரம் ஒன்று பண்ணுவா, வெட்டி வேர்னு ஒரு வேர் இருக்கு, அதுக்கு நல்ல வாசனை இருக்கும், சந்தனம் மாதிரி நல்ல வாசனை இருக்கும். அதை தீர்த்தத்தில் சேர்த்தா அந்த தீர்த்தமே வாசனையாக இருக்கும். பெருமாளுக்கு திருமஞ்சனத்தில் அதை தீர்த்தத்தில் சேர்த்து அந்த வெட்டி வேர் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த கடையில் கிடைக்கும், ரொம்ப வெள்ளை ரொம்ப குறவு. கிரகங்களில் தீர்த்தம் சாப்பிட்றது கூட அந்த வெட்டி வேர் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு.
மாதிரி பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு சில நல்ல வாசனையோடு கூடவும் அழகாகவும் இருக்கக்கூடிய வேர்கள்லாம் சிலது இருக்கு. அந்த வேர்களையே சேர்த்து வச்சு பூ மாதிரி தொடுத்து அதை பின்னி அந்த மாலை நடுவில் சமர்ப்பிப்பார். வெட்டி வேர் சப்பரத்தில் வாகனத்தில் மேலேயே சப்பரம் மேலே மொத்தமுமே வெட்டி வேரால் மூடி வச்சிருப்பார். வெட்டி வேருங்கிறது குளிர்ச்சி, ரொம்ப அந்த குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்ல வாசனையும் இருக்கும், ரெண்டும் உண்டு. அந்த மாதிரியான சில வேர்களை மட்டும் உபயோகிக்கலாம் அப்படின்னு, புஷ்பங்கள் மாதிரி பழங்கள் மாதிரி வேர்களில் கூட பெருமாளுக்கு உபயோகிக்கிறதுக்கும் சிலது இருக்கு, கிழங்குகளில் கூட பெருமாளுக்கு உபயோகிக்கிறதுக்கும் சிலது இருக்கு. அதை எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம், பலவிதமான வேர்கள்லாம் இருக்கு, அதில் ரொம்ப விசேஷமானது இந்த வெட்டி வேர் அப்படிங்கிற வேர். அடுத்தது தூப தீப திரவிய வேதிதா, தூபத்துக்கான தீபத்துக்கான திரவியங்களை அறிந்தவர். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்ச முதல்ல மந்திராசனம், அதுக்கப்புறம் ஸ்நானாசனம், அதுக்கப்புறம் அலங்காராசனம், அதுக்கப்புறம் போஜ்யாசனம் அப்படின்னு இருக்கு. முதல்ல மந்திராசனம் அப்படிங்கிறது பெருமாளை பெருமாள் ஏழை பண்ணி அவருக்கு உபசாரம் சமர்ப்பிக்கிறது மந்திராசனம். அதுக்கப்புறம் அலங்காராசனம் அப்படிங்கிறது திருவஞ்சனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது மந்திராசனத்துக்கு அப்புறம் ஸ்நானாசனம் அப்படிங்கிறது திருமஞ்சனம்லாம் பண்ணணும். மூணாவது அலங்காராசனம்னா அவருக்கு அலங்காரங்கள் பண்ணணும், வஸ்திரம் சமர்ப்பிச்சு, புஷ்பம் சமர்ப்பிச்சு, ஆபரணங்கள் சமர்ப்பிச்சு, அந்த சமயத்தில் தான் தூப தீபங்களும் சமர்ப்பிக்கணும் உபச்சாரத்தில். அப்போ தூப தீபங்கள்லாம் எந்த மாதிரி தூப தீபங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கார். தூபம் அப்படின்னா அடுப்பிலிருந்து தணல் எடுத்து அதில் சில சந்தனக்கட்டைகள் இல்லை அகிர்பொடி சந்தனப்பொடி முதலானால் கலந்து வச்சு இருக்கக்கூடிய பொடிகள்லாம் இருக்கும், அது அதில் சேர்த்தாருன்னா மேலே புகை வரும், அந்த புகை நல்ல வாசனையாக இருக்கும், அதுதான் தூபம். தூபம் சமர்ப்பையாமே அப்படின்னு அதுதான் சமர்ப்பிக்கணும். இல்லை அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன், முதல்ல அடுப்புலேருந்து எடுக்கும்போது புகை இல்லாத தணல் எடுக்கணும் அப்படிங்கிறார். இவன் எடுக்கிற அந்த கட்டையிலே ஒரு புகை ஒன்று வந்ததுன்னா அது நல்லா இருக்காது, அதனால் புகை இல்லாத தணல் எடுத்து இந்த திரவியத்தை சேர்த்து இதனால் புகை வரணும், அதிலே புகை இருந்தால் அந்த புகை நல்லா இருக்காது, அதனால் புகை இல்லாத தன்னல் எடுக்கணும். அதே மாதிரி இந்த தூப திரவியம் கூட இதில் சிலதுலாம் நல்ல புகை வரும், சிலதுலாம் நல்ல வாசனை வரும், சிலதில் வாசனை வராது, வெறும் புகை மட்டும்தான் வரும். இதிலே பிராண்ட் எல்லாம் இருக்குது, இந்த கடையில் கிடைக்கிறது இப்போ, அதில் நம்ம உபயோகித்து பார்த்து எது நல்ல வாசனையோடு இருக்கோ அதை சமர்ப்பிக்கணும். பெருமாளுக்கு ஸ்நானாசனம் ஆன உடனே இதை சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஸ்நானாசனங்கிறது குளிர்ச்சி, குளித்த உடனே இந்த புகை போட்டு தலையெல்லாம் வளர்த்துறவில்லையோ அந்த மாதிரி பெருமாளுக்கும் இதை சமர்ப்பிப்பா. கோயில்கள்லாமும் அழகாக சமர்ப்பிப்பா. இது புகை இல்லாத தணல் எடுத்து அதில் இந்த மாதிரி பொடிகள் ஏதாவது இருக்கும், சந்தன பொடி முதலானதெல்லாம் அதை போட்டாலும் நல்ல வாசனையாக இருக்கும், அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னார். தீபம் கடைகளில் பலவிதமான பொடிகள்லாம் கிடைக்கிறது இப்போ, அதனால் அதை கொஞ்சம் பார்த்து அதில் எது நல்லதோ அதை நாம் பரிசோதனை பண்ணி பார்த்து நாம் அதை வாங்கி உபயோகிக்கிறது நல்லதுன்னு தோன்றது. அடுத்து தீபம் அப்படின்னும் போது தூபத்துக்கு அப்புறம் தீபம் சமர்ப்பிக்கணும். தீபத்தை எல்லாரும் கற்பூரம் ஏற்றுறா, கற்பூரம் ஏற்றக்கூடாது. கற்பூர ஹரத்திங்கிறது வேற, தீபங்கிறது வேற. தீபங்கிறது திரியினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது தீபம்னு பேர். கற்பூர ஹாரத்திங்கிற மங்கள ஹாரத்தி இது கடைசியில் பண்ண வேண்டியது. அது முதல்ல நிவேதனெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு உபச்சாரமாக சமர்ப்பிக்கிற தீபம் தூபங்கிறது, தீபங்கிறது வேற. இந்த தீபங்கிறது திரியினால சமர்ப்பிக்கணும். அது வந்து நல்ல பசுவனுடைய நெய் சேர்த்து அந்த திரியாக இருக்கணும், அப்படி இல்லாட்டா நல்லெண்ணெயாவது இருக்கணும். திரியை நினச்சி திரியினுடைய நுனியில் மாத்திரம் சின்னதாக ஏற்றி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். பெருசாக எரியக்கூடாது, தீபட்டி மாதிரி இருக்கக்கூடாது, சின்னதாக எரிஞ்சு பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்கணும். அதில் நெய்யினால் சமர்ப்பிக்கிறது விசேஷங்கள் அப்படின்னால பலரும் இன்றைக்கி இந்த நெய்யினால் இந்த திரி இதனால் கொஞ்சம்தான், கொஞ்சோண்டு நெய் தான் ஆகும். அந்த தீபக்கால்னு ஒன்று வச்சுட்டு ஆற்றுல பார்த்தா தெரியும், அதில் கொஞ்சம் தான் நெய் பிடிக்கும், நிறைய நெய்லாம் பிடிக்காது அதில். அதனால் அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பெருமாளுக்கு அதை சமர்ப்பிச்சா அந்த திருவாராதனை வரைக்கும் தான் அது வரும். அது அப்படி தோச்சி எடுத்தால் கூட போகும், அது கொஞ்சம் எரிஞ்சின்னு இருக்கும். அப்படி இல்லாட்டா நல்லெண்ணெய் அதுக்காகவே இருக்குது, அந்த நுண்ணியில் ஏற்றி தீபம் சமர்ப்பிக்கணும். வேறு எண்ணெயோ வேறு ஏதாவதோ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். முதலே சொன்ன மாதிரி கற்பூரங்கிறது கடைசியில் வரும். அந்த மாதிரி இப்போது தூபத்துக்கு பதிலாக ஊதுவத்தின்னு ஒன்று கிடைக்கிறது கடையெல்லாம், எல்லாரும் அதை உபயோகித்து ஊதுவத்தை ஏற்றி வச்சுட்டு அதை அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குது. அது ஒன்று உபயோகிச்சுன்னு இருக்கா,
அகங்கள்ல தணல் அப்படிங்கிற ஒரு வஸ்து கிடையாது. இப்போ தணல் இருந்தால் தானே அதில் பொடியை போட்டு போட முடியும், அதனால அப்படி வந்துருத்து. தணல் இருந்தால் தணல் வச்சு உபயோகிக்க வேண்டியது, அது விசேஷம். கோயிலெலாம் தணல் வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற அப்படினால அது விசேஷம் தெரியுது. அப்படி தூப தீப திரவிய வேதிதா இதெல்லாம் நமக்கு எடுத்து சொன்னார். இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பெருமாளுக்கு நன்னா வசந்தா சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அப்படினால இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்க. அடுத்தது தசா விசேஷானுமத ஆர்ஜனோபாய விசேஷவிது, அந்தந்த சமய விசேஷங்களிலே சம்பாதிப்பதற்காக அனுமதிக்கப்பட்ட உபாயங்களை அறிந்தவர். இதெல்லாம் மொத்தம் பெருமாளுக்கு நாம் சம்பாதிச்சு வச்சுக்கணும். பெருமாளுக்காகன்னு சம்பாதிச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். இதில் அர்ஜுனோபாயம், சம்பாதிக்கிறதுக்கான உபாயம் என்று ஒன்று இருக்கு. எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அது நியாயமான வழியில் சம்பாதிச்சுதான் இருக்கணும். எந்த தெருவியுமே ஏமாற்றி சம்பாதிச்சதோ, பொய் சொல்லி வாங்கினதோ, இல்லை திருடி வச்சதோ, அப்படியான திரவியங்கள்லாம் பெருமாளுக்கு உகக்காது. தோட்டத்திலேருந்து திருடி கொண்டு வந்து பழத்தை சமர்ப்பித்தோன்னா அது உகக்காது. ஆனால் நாமளே வந்து சம்பாதிச்சதாக இருக்கணும். புஷ்பத்தில் எப்படி சொன்னாரோ, தானே தங்காத்திலேருந்து புஷ்பத்தை பறித்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தா விசேஷம் அப்படின்னு சொன்ன மாதிரி நியாயமான வழியில் சம்பாதிச்சதாக இருக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்கார், சமய விசேஷங்களில் சில சமயம் கொஞ்சம் இறங்க வேண்டி வரும்னு சொல்லியிருக்கார். அதாவது மனுஸ்மிருதியில் சொன்ன விஷயம் இது. பிராமணனுக்கு ஆர்ஜன உபாயம்னு சொல்லுது சொல்லியிருக்கார் மனுஸ்மிருதியில். பிராமணன் இப்படிலாம் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம்னா இந்த தூப தீபங்கள்ல சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, இதுக்கான பைசா இருக்குன்னா அந்த பைசாவை எப்படி சம்பாதிச்சானோ அதுலேருந்து ஆரம்பம். இவன் ஆஃபீஸில் போய் கணக்கு சொல்லி ஒரு பைசா சம்பாதிச்சு, அந்த பைசாவை வச்சு நீ நிறையா பைசா நிறையா பழங்கள்லாம் வாங்கி அதை அதை வந்து பெருமாள் சமர்ப்பிக்கிறான்னா கூட அதுவும் ஒரு விதத்தில் தோஷம்தான். ஏன்னா பழம் சுத்தமாக இருந்தால் கூட இவன் சுத்தமாக இருந்தால் கூட இது வந்த வழி இந்த பைசாங்கிறது இருக்கே அது சுத்தமான வழியில் வந்ததில்லை. அதனால் ஆர்ஜன உபாயங்கிறது நியாயமான வழியில் இருக்கணும். இல்லை மனுஸ்மிருதியில் என்ன பண்ண, பிராமணனுக்கு வந்து மூணு வழி சொல்லிருக்கார் உபாயத்துக்கு. ஒன்று யஜனம் யாஜனம்னு பெயர், ரெண்டாவது அத்தியாபனம்னு பெயர், மூணாவது பிரதிகிரகம் அப்படின்னு பெயர். யாஜனம் அப்படின்னா யாகம் முதலானதெல்லாம் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம். யாகமோ இன்னும் வேற ஏதாவது வாத்தியார்கள்லாம் பண்ணி வைக்கிறாள். அந்த மாதிரி ரித்திக்காக இருந்து யாகத்தையோ வேற ஏதாவது வைதிக காரியங்களையோ பண்ணி வச்சு அதன் மூலம் பைசா சம்பாதிக்கிறது என்பது முதல் வழி பிராமணனுக்கு. ரெண்டாவது அத்தியாபனம், அத்தியாபனம்னா சொல்லி வைத்தறது அர்த்தம். பாடசாலையோ வேற எங்கேயாவதோ குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வச்சு அதன் பாடம் சொல்லி வச்சு அதன் மூலம் சம்பாதிக்கிறது ரெண்டாவது வழி. மூணாவது பிரதிகிரகம், பிரதிகிரம்னா யாராவது தானம் கொடுத்தா அதை வாங்கிட்டு தானம் எங்கேயாவது போனாலும் அங்கங்கே தானங்கள் நிறையா பிராமணர்களுக்கெல்லாம் கொடுப்பார், அந்த தானத்தை வாங்கிட்டா அது நியாயமான வழி. இந்த மூணு தான் பிராமணனுக்கு சொல்லியிருக்கு. இது தவிர க்ஷத்திரியர்களுக்கு வைசியர்களுக்கெல்லாம் நிறையா உபாயங்கள்லாம் உண்டு. அவளுக்கு அந்நியாயமான வழியில் இருக்கிறதெல்லாம் அடித்து வாங்குறதெல்லாம் க்ஷத்திரியாளுக்கு வழி உண்டு. அவள் தப்பான வழியில் யார்ட்டா இருக்கோ அவகிட்ட அடித்து வாங்குறதோ இல்லை டேக்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறதோ இந்த மாதிரிலாம் க்ஷத்திரியாளுக்கு ராஜ்யத்தை பறிக்கிறவாளுக்கு இப்படியெல்லாம் வழி உண்டு. வியாபாரம் முதலானதெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறது வைசிய விருத்தி அப்படின்னு பெயர். இந்த மாதிரி பல உபாயங்கள்லாம் இருக்கு. இதில் பிராமணனுக்கு ஷட்கர்ம நிரதன்னு பெயர். இவன் ஆறு கர்மம் செய்யணும்னு இருக்கு, அதில் மூணு தான் முன்னாடி சொன்னோம், இன்னும் மூணு இதோட சம்பந்தப்பட்டது. அதாவது யஜனம் யாஜனம், இவனும் யாகம் முதலானது பண்ணணும், இன்னொருத்தருக்கும் பண்ணி வைக்கணும். அத்தியனம் அத்தியாபனம், இவனும் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணணும், இன்னொருத்தருக்கும் சொல்லி வைக்கணும். தானம் பிரதிகிரகம், இவனும் தானம் பண்ணணும், யாராவது தானம் கொடுத்தாலும் வாங்கணும். இதான் ஆறு. இந்த ஆறுக்கு பிறகு ஷட்கர்ம நிரதன்னு பிராமணனுக்கு பெயர். தமிழில் அறுதொழிலோ அப்படின்னு அறுதொழிலந்தனர் அப்படின்னு ஆழ்வார் பாட்டல் கூட வரும். அறுதொழிலோன்னு திருவள்ளுவர் கூட சொல்கிறார். ஆறு தொழில் இருக்கு அப்படின்னால அறுதொழிலோன் அப்படின்னு பெயர். ஆக இந்த ஆறில் இவன் சம்பாதிக்கிற வழிங்கிறது மூணு. முதல் மூணுங்கிறது இவனுடைய யோகியதை, இது இந்த யோகியதையை சம்பாதிச்சிருந்து இதன் மூலம் இந்த மூலமாக இவன் சம்பாதிச்சுட்டு அந்த வஸ்துக்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா இது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. பெரியவாள்லாம் இதை வந்து பரிபாலனம் பண்ணியிருக்கா. அவள்லாம் அத்தியாபனங்கள்லாம் யாருக்கா பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோ, இல்லை அங்கங்கே சதஸ்களில் போயோ, இல்லை அங்கங்கள யாகம் முதலானதெல்லாம் வச்சோ இப்படிலாம் பண்ணியிருக்கா. பிராமண விருத்தியை அவ நடத்தி கொடுத்துருக்கா. இந்த மாதிரி உஞ்ச விருத்தி முதலானதெல்லாம் எடுத்தோ பிரதிகிரகங்கள் வாங்கிட்டோம், கொடுக்கறத வாங்கிப்பா. கொடுக்கறத பிராமணன் எப்பவுமே வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பிரதிகிரகங்கிறது ஒரு தர்மம் இவனுக்கு. பிரதிகிரகம்னா தானத்தை வாங்கிக்கிறது, தானம் கொடுக்கறது எப்படி ஒரு தர்மமோ அது மாதிரி தானத்தை வாங்குறதும் ஒரு தர்மமாக சொல்லியிருக்கு. அதனால் கொடுக்கறத போய் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாமல்
அதாவது அதிகமாக வேண்டான்னு ஆசைப்படலை, அதிகமாக இன்னும் வேண்டாம் இன்னும் வேண்டாம், ஏன் குறைவாக கொடுத்துருக்கேன்னு சண்டையெல்லாம் போடாமல் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கிறது நல்லது. இப்படி இருக்கும்போது மனுஸ்மிருதியில் என்ன விஷயம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சொல்லிட்டு ஆபத்து அனந்தராவிருத்தி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார். ஆபத்து காலங்களில் இவன் அடுத்த தொழில் எடுக்க வேண்டியது, அதாவது பிராமணன் தன்னுடைய தொழிலால் ஜீவிக்க முடியல அப்படிங்கிற காலம்லாம் வந்ததுன்னா அப்போ அடுத்தது என்ன இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியது, அதுவும் இல்லாட்டா அதுக்கு அடுத்தது என்ன இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆபத்து காலம்னா என்ன கேட்டால், சில சமயத்தில் இவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே கிடைக்காதுக்காக பட்டு இருந்து சாகமாக முடியும், அதனால் அந்த சமயத்தில் அடுத்த உபாயம் ராஜ்யம் நன்னா இல்லை அப்படிங்கிறதுனாலேயோ, இல்லை ரொம்ப துர்பிக்ஷம் க்ஷாமம் ஒன்றுமே விளையவே இல்லை எங்குமே எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரியான காரணத்தினாலேயோ, இல்லை வேலை சில காரணங்கள்னாலேயோ இவனுக்கு இவனுடைய விருத்தினாலே ஜீவனத்தை நடத்த முடியாமல் போகலாம். அப்போ இவன் என்ன பண்ணணும் கேட்டால், அடுத்தது எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னா பயிர் தொழில் செய்யலாம், அதுவும் இல்லைன்னா வணிகத் தொழில் அப்படின்னு வியாபாரம் முதலானதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அடுத்தது இருக்குது. ஆனால் மனுஸ்மிருதியில் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், அதெல்லாம் இவன் செய்கிறான்னு வச்சுப்போம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதை விட்டுட்டு மறுபடியும் பழையபடி வந்துடணும் அப்படிங்கிற, அது செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் கடைசியில் அதிலேயே முழுகிடக்கூடாது, அது எப்படி செஞ்சுட்டு கடைசியில் ஒரு கால கட்டத்தில் அதெல்லாம் மொத்தத்தையும் விட்டுட்டு மறுபடியும் பிராமணனுடைய விருத்துக்கு இவன் திரும்பி வந்துவிடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் வந்து இங்கே ஞாபகம் ஒருத்தர் எதுக்காக கேட்டால், இந்த பெருமாளுக்கான உபாதானம் அப்படின்னு பண்ணும்போது உபாதானம் பண்ணி இவன் திரவியங்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பைசா இருக்கும் இல்லையோ, அதை எப்படி சம்பாதிச்சுக்கிறான் அப்படிங்கிறதுலையும் சுத்தமாக இருக்கணும், அதுலேயும் சாஸ்திரம் சொன்ன ரீதியில் இருக்கணும். அதனால் அதற்காக இந்த விஷயத்தை சொல்கிற தசா விசேஷ அனுமத, ஒரு சமய விசேஷங்களில் ஆர்ஜன உபாயத்தை அனுமதி பண்ணியிருக்கா, இது பண்ணு இது இல்லட்டா அது பண்ணு அது இல்லட்டா அது பண்ணு, அந்தந்த காலத்தில் ஆபத்து காலத்தில் சொன்னது அப்படிங்கிறது ஆபத்து தர்மம்னு பேர். இந்த ஆபத்து தர்மம் அப்படிங்கிறது ஆபத்து காலத்தில் தான் தர்மமாக தவிர மற்ற காலத்தில் அது அதர்மம் ஆகிடும், அது ஆபத்து இல்லாத காலத்தில் அது செஞ்சால் அது அதர்மம் ஆகிடும், அதனால் எப்பவுமே அதை செய்யக்கூடாது. ஆபத்து காலங்களில் சில அனுமதிகள்லாம் பண்ணியிருக்கா, அதில் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னார். பிராமணர்களுக்கு பிழைக்கிறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற காலத்தில் அது மாதிரி செய்யலான்னு ஆறுது. கிட்டத்தட்ட பார்த்தா இப்பவும் அப்படிதான் இருந்துருக்கு, ஏன்னா ஆதரவாக இருக்கக்கூடிய ராஜாக்களுடைய ராஜ்யங்கிறது இப்போ போயிடுது. ராஜாக்கள் இருந்தானா ராஜாக்களுக்கு ராஜ தர்மங்கள்னு சிலது உண்டு, அவள் அதில் ஒன்று பிராமணனை போஷிக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிராமணனை போஷித்து யாகங்கள் எல்லாம் நடத்தி இருக்கான் ராஜாவாக இருக்கிறவன், இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ எப்போ இந்த ராஜ தர்மம் அப்படிங்கிறது போய் இப்போ வந்து ஜனங்களுடைய ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சோ, அப்போ அவளுக்கு இந்த ராஜ தர்மங்கள்லாம் கிடையாது, பிராமணனை போஷிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, யார் ஓட்டு போடுறாலும் அவளை போஷிக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்கா அவ. அப்போ அப்படி இருக்கும்போது சில விருத்திகள்லாம் இந்த காலத்தில் செய்ய முடியாது போயின்னு இருக்கு, இப்போ காலம் அப்படி போயின்னு இருக்கு. அப்போ தேசிய சொன்னதையும் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம் பார்த்துக்கணும் என்று தோன்றது. அடுத்த திருநாமம் சர்வ பிரதிகிரக வியாத்த மனு நிர்ணய கோவிதா, எல்லா பிரதிகிரக காலத்திலும் கட்டாயமான மந்திரத்தை நிச்சயம் செய்தவர் என்ன அர்த்தம். போன திருநாமத்தில் பிராமணனுடைய உபாயங்கள் சொல்லச்சு மூணு சொன்னார், ஒன்று யாஜனம், ரெண்டாவது அத்யாபனம், மூணாவது பிரதிகிரகம். யாதனா ஏதாவது வைதிக காரியம் பண்ணி வைக்கிறது, அத்தியாபனம்னா சொல்லி வச்சல் பாடம் சொல்லி வைக்கிறது, பிரதிகிரகம் அப்படின்னா தானம் வாங்குதல் அப்படின்னும். இது மூணுலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா இப்போ பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா யாகம் பண்ணி வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது வைதிக காரியம் பண்ணி வைக்கிறாலோ அதில் தோஷம் வராத பார்த்துக்கணும், அதில் தோஷங்கள்லாம் வந்தால் இவனுக்கு தான் பாபம் வந்து சேரும் மொத்தமுமே, அதனால் பாப்பங்கள்லாம் கலக்காமல் நல்ல ரீதியில் சாஸ்திரோக்தமான ரீதியில் அவன் பண்ணுறவனாக இருக்கணும், இவன் பண்ணி வைக்கிறவனாக இருக்கணும். அதே மாதிரி அத்யாபனம் அப்படின்னு சொல்லச்ச கூட அதுலேயும் எந்த தோஷங்கள்லாம் இல்லாத பார்த்துக்கணும்னு இருக்கு. மூணாவது முக்கியமாக அந்த பிரதிகிரகங்கிறது இருக்கு, தானம் வாங்குதல். இப்போ தானம் வாங்குறோமோ அப்போ அதில் சில தோஷங்கள்லாம் வந்துடும், ஏன்னா தானம் கொடுக்குறவளுக்கு என்ன தோஷமோ அது இதில் வந்துடும். தானம் கொடுக்குறவன் அவன் அதில் என்ன தோஷம் வச்சுருக்கானோ அது வந்து வாங்குற வகையில் வந்து சேர்ந்துடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த தோஷம் இவனுக்கு வந்துருச்சுன்னா பிரதிகிரம் பண்ணி கடைசியில் பாபம் தான் வந்து சேரும். அதுவே எத்தனைக்கு எத்தனை ஒசத்தியான வஸ்துவை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, வேதம் ஒன்று சொல்கிறது ஒசத்தியான வஸ்துவை கொடுத்தாருன்னா அந்த கொடுத்தவனுக்கு புண்ணியம் அதிகம், ரொம்ப உயர்ந்தான வஸ்து கொடுக்குறவங்க சைவ சகஸ்ர தம்ய பவது, சகஸ்ர தமின்னு ஒரு விஷயம் சொல்கிறது,
ஆயிரத்தி ஒன்னாவது பசுமாடு ஒன்று, 1000 பசுமாடு இல்லாமல் அதை காட்ட வசதியான ஒரு பசுமாடு ஒன்று, அதை கொடுத்தானோ அவர்த்த தானம் பண்ணுறான். அதை தானம் பண்ணுறதை பற்றி சொல்லுது நீங்கள். பிரதிகிருண்ணா திதாம் பிரதிகிருண்ணி யார் ஏகாசின சகசிரமேகா அந்தா பூதாம் பிரதிகிருண்ண ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறது. அது என்ன ஆச்சுங்கடா, இவன் உயர்ந்தான வஸ்துவை கொடுத்துட்டானு இல்லையோ, அதை வாங்குறவன் அந்த உயர்ந்தான வஸ்துவை வாங்குறானு இல்லையோ, அப்போ அவனுக்கு பாபம் வந்து சேரும். இப்போ எத்தனைக்கு எத்தனை உயர்ந்ததை வாங்குறானோ அத்தனை எத்தனை உனக்கு பாபம் அதிகம். அதனால் என்ன பண்ணணும் கேட்டால், இவன் அந்த பாபத்தை தங்கிட்ட வர விட்டாமல் இருக்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி அதை வாங்கணுமா, அதுதான் பிரதிக்ரக மந்திரம் அப்படின்னு பெயர். பொதுவாகவே யார் எந்த தானம் கொடுத்தாலுமே அந்த தானத்தில் ஏதாவது தோஷம் இருந்தால் அது வாங்குறவர் கையில் வந்து சேர்ந்துடும். ஒரு யாகம் பண்ணுறோம்னு வச்சுப்போம், எட்ஜஸ்ட் தட்சிணாபிகின்னு சொல்கிறது, யாகத்தில் ஏதாவது குறைவெல்லாம் இருந்தால் தட்சிணை பண்ணி சரியாக்கணும் அப்படின்றது. யாகத்தில் ஏதாவது குறைவெல்லாம் இருந்தால் அதை குறவை சரியாக்கிறதுக்காக தட்சிணை நிறையா பண்ணிடலாம். பண்ணினா என்ன, யாகத்தில் இருக்க குறவெல்லாம் சரியாயிடும். யஜ்ஜத்தில் இருக்க சித்திரங்கள் ஓட்டைகள்லாம் என்னென்ன இருக்கோ, குறைகள்லாம் என்னென்ன இருக்கோ, மந்திரலோபங்கள்லாம் இருக்கும் யஜ்ஞத்தில், மந்திரலோபம் திரவியலோபம் கிரியாலோபம் நியமலோபம், மந்திரங்கள் விட்டு போயிருக்கும், நியமம் விட்டு போயிருக்கும், கிரியைகள் ஏதாவது விட்டு போயிருக்கும். இப்போ இதெல்லாம் தட்சிணையை கொடுத்து சரியாக கிடைஞ்சிடுது மொத்தத்தையுமே. அப்போ நிறையா தட்சிணையை கொடுத்தான்னா இந்த தட்சிணைனாலே அவா திருப்தி அடைஞ்சிடுவா அப்படின்றது சாஸ்திரத்தில். இப்போ நம்ம என்ன யோசிச்சு பார்த்தா தெரியும், இவனுடைய என்னென்ன தோபங்கள்லாம் இருக்கோ, என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கோ, எல்லாம் தட்சிணை கொடுத்து இவன் சரியாக்கினான்னா அப்போ என்ன ஆகுங்கிட்டா, தட்சிணை வாங்குறதுக்கு தான் மொத்தம் வந்து சேரும். இப்போ என்னென்ன பாபம் பண்ணாலும் மொத்தம் இந்த தட்சிணை வாங்குறதுக்கு வந்து சேர்ந்துடும். யாகத்தில் இருக்கிற குறைகள்லாம் தங்கிட்ட வந்துட போகிறதுங்கிறதையும் தப்பிக்கிறதுக்காக தட்சிணையை கொடுக்க சொன்னான். அப்போ வாங்குறவனுக்கு அந்த தோஷங்கிறது தானாக வந்து தான் சேரும். அந்த தோஷத்தை அதுக்காக இவன் வாங்காமல் இருக்கவும் முடியாது, ஏன்னா வாங்குறதுங்கிறது இவனுக்கு தர்மம். அதான் வாங்குற இருந்தால் தானே கொடுக்க முடியும், கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தால் வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கிற முடியும், அப்போ தானே ரெண்டும் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, அதான் கொஞ்சம் சாத்துரியமாக ஒரு காரியம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க, அதை வாங்கும்போது நல்ல எண்ணத்தோடு வாங்கணும். அது வந்து இந்த திரவியத்தை கொண்டு நான் பகவத் ஆராதனம் பண்ணுறேன் அப்படிங்கிறவன் நினைக்கணுமா, அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லணும். பகவான் இதனால பிரீத்தி அடையட்டும், நீ தானம் கொடுக்க, தானம் கொடுக்கறவரும் தானம் வாங்குறவரும் ரெண்டு பேரும் இந்த மந்திரத்தை சொல்லணும். தானம் ததர்திகி எயிருத்தம்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் இருக்குது. தானம் கொடுக்குறவரும் நான் ஏதோ தானம் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் இல்லாமல், சரி நிறைய பாப்பம்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் வச்சுக்கோம் அப்படின்லாம் சொல்லாமல், அச்சுத பிரியதாம் அப்படின்னு, நான் ஏதோ லோ பாபங்களை சாஸ்திரத்தில் லோபங்கள்லாம் வந்திருக்கும், இதில் என்ன அபசாரங்கள்லாம் வந்துவோ தெரியாது, இதை பகவானுக்கு இந்த கர்ம பிரீத்தியை கொடுக்கணும், ஆனால் பகவத் பிரீத்திக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கணும். அவர் வந்து நான் வாங்குறதும் எதுக்காக கேட்டேன்னா, இதை கொண்டு பகவானுக்கு நான் ஆராதனைகள்லாம் பண்ணணும், ஆனால் பகவத் பிரீத்திக்காக இதை வாங்குறேன். இந்த கர்மாவை சரியாக பண்ணாட்டா பகவானுக்கு பிரீத்தி வராது, அப்ரீத்தி வரும். அந்த அப்ரீத்தியை மாற்றி பகவானுக்கு பிரீத்தி வர வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தானம் பண்ணுறார். அந்த வாங்குறவர் இருக்கா கேட்டால் அந்த திரவியத்தை கொண்டு பகவானுக்கு ஆராதனை பண்ணணும் தான் அவர் வாங்குறார். அதனால் கொடுக்குறவனும் சரி வாங்குறவனும் சரி அச்சுத பிரியதாம் அப்படின்னு ஒரு இதை சொல்லணுமா. அப்படி சொன்னால் அவர்கள் யமனுக்கு வசமாக மாட்டார்கள். பாபம் பண்ணால் யமன் கிட்ட தானே போகணும், அந்த பாபங்கிறது இவருக்கு கிடையாது, ஆனால் யமன் கிட்டேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை சௌனகர் அப்படிங்கிற மகரிஷி சொல்லியிருக்கார். அந்த சௌனகருக்கு யார் சொன்னா அப்படின்னா, அந்த யமதர்மராஜனே தான் சொன்னாராம். அவளால் தானம் வாங்குறவா எப்படி தானம், தானம் கொடுக்குறவா எப்படி தானம் கொடுக்குறா, வாங்குறா எப்படி தானம் வாங்குறா அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணிகிட்டே இருக்காரா யமதர்மராஜன். இவர்கிட்டேருந்து என்ன பாபம் அவர்கிட்ட போகிறது, இவர் என்ன பாபத்தை கொடுத்தாரா, என்ன பண்ணார், அவர் எதை வாங்கினார் அப்படிங்கிறத அவர் பாப்ப கணக்கெல்லாம் அவர் தானே வச்சுக்கணும். அதனால் இவர் எந்த அளவு பாபத்தை கொடுக்குறார், அவர் எந்த அளவு பாபத்தை வாங்கிக்கிறார் அப்படி இது மொத்த கணக்கு யம தர்மராஜன் வச்சுருக்க. அவர் தான் இந்த விஷயத்த சொல்கிறார், எங்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தானும் கொடுக்குறவனும் எங்கிட்டேருந்து தப்பிக்கணும், வாங்குறவனும் எங்கிட்டேருந்து தப்பிக்கணும். தப்பிக்கணும்னா ஒரே வழி அச்சுத பிரியதாங்கிற மந்திரத்தை சொன்னால் நான் அவாக்கிட்ட அவாக்க என் கணக்கு குறிப்பிலேருந்து அவளை எடுத்துருவேன், அதனால் அவள் தப்பிச்சுன்னுடுவான் அப்படின்னு யம தர்மராஜன் சொன்னாராம். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணதே அவர் தானா, இதை வந்து சௌனகர் ஸ்மிருதியில் எழுதியிருக்க. அதனால் இப்படி செஞ்சால் இந்த ரெண்டு பேருமே யம தர்மராஜனுக்கு வசப்படாமல் தானம் கொடுத்த பலனையும் பிரதிகிரம் வாங்கின பலனையும் அடைவாள், செம்பெருமானுக்கு அவள் வந்து திருவாராதனைகள்லாம் பண்ணுவாள் அப்படின்னார். இது ஒரு மந்திரமாக சொல்கிற உண்மையில் அச்சுதப்பிரியதாங்கிறது மந்திரங்கிற சாதாரண வசனம் மாதிரி இருந்தால் கூட இது அந்த சமயத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விசேஷமான மந்திரமாக. மந்திரம் சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால் கட்டாயம் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். சரிதான் அச்சுத பிரியதாம் அப்படிலாம் சொல்லாமல் ஒரு இதோட சக்தியோடு கூட அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்லுவா. கேசவ பிரியதா அனையா தட்சிணையா பகவான் சீமன் நாராயண பிரியதா அப்படிலாம் சொல்லுவா. சரி இந்த தட்சிணையினாலே அவருக்கு பிரீதி வரட்டும் அப்படிலாம் சொல்றது நாமளே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அச்சுத பிரியதாம்னோ கேசவ பிரியதாம்னோ சொல்லணும்.
இது வந்து சர்வ பிரதிகிரக வியாப்த. ஒருத்தர் கேட்டார் எந்த தானம் வாங்குச்சு என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டார். என்ன கேட்டார், பைசா வாங்குச்சு இதுவா இல்லை பூதானம் அப்புறம் கோதானம் இன்னும் பல விதமான தானங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இல்லை எந்தெந்த தானத்துக்கு என்னென்ன மந்திரம் அப்படின்னு கேட்டால், அதுதான் யம தர்மராஜன் சொல்கிறார் எல்லா தானத்துக்கும் இது ஒன்று தான் மந்திரம் அப்படின்னுட்டார். இந்த மந்திரத்தை சொன்னால் போகிறோம் எல்லா பாபத்துலேருந்தும் விடுபடலாம் அப்படின்னுட்டார். ஏன்னா பகவானுக்கு சமர்ப்பிக்கிறது தானே எல்லாமே, இந்த காலத்தில் உயர்ந்ததான மந்திரம் இருக்க முடியாது. அதனால் சர்வ பிரதிகிரக வியாப்த எல்லா பிரதிகிரகத்துலேயும் எந்த தானம் வாங்குச்சியும் வியாப்த அப்படின்னா மொத்தத்துக்கு சேர்த்து இதுதான் மந்திரம் சொல்லுது. அந்த மந்திரத்தை நிர்ணயம் பண்ணவர், நிர்ணயம் பண்ணவர் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, பல மந்திரங்கள் இருக்கு, அதில் சுவாமி ஜெய்சி இந்த மந்திரத்தை விசேஷமாக எடுத்து சொல்லியிருக்கேன். எந்த திரவியத்தை வாங்குறதாலும் இதுதான் மந்திரம், ஆபத் திசையிலையும் இதுதான் மந்திரம், அனாபத் திசையிலையும் இதுதான் மந்திரம். ஆபத்து காலத்தில் தானம் வாங்குச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் கேட்டால் அப்போ இதுதான் மந்திரம். ஆபத்து ஒன்றுமே இல்லை, சும்மா அவர் கொடுத்தாரு நான் வாங்கினேன் அப்போ என்ன பண்ணுறோன்னா அப்பவும் இதுதான் மந்திரம். அதனால் எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எந்த நிலைமையிலையும் எதில் இருந்தாலும் இதுதான் மந்திரம், இதை சொல்லியே ஆகணும், சொல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் வியாக்தன் போட்டிருக்கார், எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார், இத்தனை விசேஷமாக எடுத்து சொல்லியிருக்கார். அதெல்லாம் தெரிகிற மாதிரி இந்த திருநாமத்தில் சர்வ பிரதிகிரக வியாப்தான் இருக்கு. சர்வனா எல்லா பிரதிகிரகத்திலையும், வியாப்தானா கட்டாயமாக இருக்க வேண்டிய மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து வாங்கி எல்லாம் பண்ணணும் அப்படின்னாச்சு. இதை வந்து மனு நிர்ணய கோவிதாக, இதை நிர்ணயம் பண்ணார், நிர்ணயம் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் சொல்கிறான்னா, பல மந்திரம் இருக்குது பிரதிகிரக மந்திரங்கிறது, யாகங்களில் அங்கெல்லாம் வந்து பிரதிகிரக மந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது, ஒன்று ஒன்றையும் வேத மந்திரம் உண்டு. ஒரு இதில் சொல்ல இத்திகாச இது இதில் சொன்ன மந்திரங்கள், அதாவது சமிதைகளில் சொன்ன மந்திரம் உண்டு. ஓம் தேவசத்வாச சுப்ரசவே அஸ்வினோ பாகுப்ஜாம் பூஷ்ணோ ஹஸ்தாபியாம் பிரதி கிருண்ணாமி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற வேத மந்திரங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. வாங்கிக்கிறதுக்கு ஆயிரத்து மந்திரத்தை சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி வாங்கிக்கிற மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பல மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கான், பகவதோ பலேன அப்படின்லாம் சொல்கிறது இல்லையோ, பகவதோ பலேன பகவதோ வீரியனா பகவத ஸ்தேசா பகவத கர்மனான் அந்த மாதிரி வாங்குறதுக்கு தான் பிரதிக்கிறதுக்கு பல மந்திரம் ஒன்று இருக்கா போல இருக்குது. அந்த மாதிரி பல மந்திரம்னு ஒன்று இருக்குது, வேதத்தில் சொன்ன மந்திரங்கிறது ஒன்று இருக்குது, இப்படி பல மந்திரங்கள்லாம் இருக்குது. சிஸ்டர்கள்லாம் பலது சொல்கிறா சிவத்த பிரக்கிரியில் அது மந்திரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறது தான். ஆனால் இப்போ தேசின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், நிர்ணய கோவிலானா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஒரு மந்திரம் ரொம்ப லகுவான ஒரு மந்திரம் அழகாக கிடைச்சிருக்கு அச்சுத பிரியதா அச்சுத சொன்னால் போகிறோம் அப்படின்னுட்டார். அந்தந்த பிரக்கிரியில் சௌத பிரக்கிரியில் அது அது சொல்லலாம், அது இருக்கட்டும். சாதாரணமாக முதலே சொன்ன மாதிரி பழங்களையோ எல்லாம் தானம் வாங்கி நாம் பெருமாளை சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுப்போம். பழங்களை யாரோ ஒருத்தர் தானம் கொடுக்குறார், அந்த பழத்தை வாங்கிக்கிறோம், வாங்கிட்டா அது பெருமாளுக்கு, அவர் கொடுக்கறதே அழகாக இது பெருமாளுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பார். கொடுத்தானா அது பெருமாளுக்கு, நான் அப்போ பிரதிக்க வச்சா அச்சுத பிரியா பெருமாளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இதே போகிறோம், அங்கே போய் நான் தேவசத்தா சௌதப்பிரதேன்னு ஆரம்பித்து அங்கே மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பழத்தை கொடுத்தா வாங்கும்போது அது அவசியம் இல்லையா. அதனால் அதெல்லாம் சௌத பிரக்கிரியில் அதெல்லாம் இருக்கட்டும், அந்தந்த பிரக்கிரியில் அது எது இருக்கட்டும், எங்கெங்கே எது சொல்லுவோம் அங்கே நடத்துக்கட்டும். இது சர்வ பிரதிகிரக வியாப்தம், பொதுவாக எந்த பிரதிகிரகத்திலும் இது வந்து இந்த மந்திரம் அச்சுத பிரியதாங்கிற மந்திரம் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம். சர்வ பிரதிகிரக வியாப்த மனு நிர்ணய கோவிதம் அடுத்த திருநாமம் யதி புஷ்பகிரகோபாய விசதீகரணக்ஷமா. யதிகளுக்கு சன்னியாசிகளுக்கு புஷ்பங்களை சம்பாதிக்கும் உபாயத்தை விவரிக்க வல்லவர் என்ன அர்த்தம். புஷ்பங்களை பற்றி சொல்லச்ச ஸ்வாராமாத் ஸ்வகிரகீதம் உத்தமம், தன்னுடைய ஆற்றிலிருந்து தானே கையால் எடுத்து பறித்து சமர்ப்பித்தா விசேஷம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். சன்னியாசிகளாக இருக்கிறவா புஷ்பம் பறிக்கக்கூடாதுன்னு இருக்கு அவளுக்கு சாஸ்திரம், அதனால் அவாகிட்ட இந்த சாஸ்திரம் வராது. தன் நாட்டிலேருந்து தானே தன் நாமே ஒன்று இருக்காது அவருக்கு, முதல்ல அவர் எங்கேயோ இருக்கிறவர், அவர் ஆசிரமத்தில் இருப்பார், அதில் புஷ்பம் இருந்தாலும் அவர் திருவாராதனங்கள்லாம் பண்ணுவார், ஆனால் புஷ்பம் இருந்தாலும் அந்த புஷ்பத்தை அவர் கையால் பறிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால் அவருக்கு இந்த சாஸ்திரம் செல்லுபடியாது. ஏன்னா எப்பவுமே ஒன்று சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் அதுவாக பார்க்கணும், ஒருத்தர் முதல்லயே சொன்ன மாதிரி ஒருத்தருடைய தர்மங்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மமாகும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சன்னியாசியினுடைய தர்மம், கிரகஸ்தனுடைய தர்மம், பிரம்மச்சாரியனுடைய தர்மம் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஒருத்தருடைய தர்மம் இன்னொருத்தருக்கு அதர்மமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு தர்மம் இன்னொருத்தருடைய அதர்மம் இவருக்கு தர்மமாக இருக்கும், இப்படிலாம் வரும். தங்காத்துலேருந்து தானே படித்து சமர்ப்பிக்கிறது விசேஷம் அப்படிங்கிறது கிரகஸ்தனுக்கு, இது சன்னியாசிக்கு வராது. அவர் பூ பறிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு அவருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அவர் அப்படின்னு கேட்டால், புஷ்பமே இல்லாட்டா கூட ஜலத்தினால் சமர்ப்பிக்கலாம், எல்லாமே ஜலத்தினால் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி தான் தூபங்கள்லாம் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்,
இவர் வந்து கையால் தமிழெலாம் தொடக்கூடாது, அக்னியை தொடக்கூடாது இவருக்கு. அப்போ சில சமயம் ஜலத்தினால் சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனால் இல்லை அப்படின்னா எதுவுமே எந்த வருஷமே இல்லைன்னா ஜலத்தினால் தூபம் சமர்ப்பியாமல் ஜலத்தினால் சமர்ப்பிக்கலாம், தீபம் சமர்ப்பியாமல் ஜலத்தையும் சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லாத சமயத்தில் அது மாதிரி அவர்கள்லாம் ஜலத்தினால் சமர்ப்பிப்பார். அப்படி இல்லாட்டா வேற ஒரு உபாயம் இருக்குது, வேற யாராவது புஷ்பம் பறித்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாருன்னா அப்போ இதை வந்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்றது. அதனால் இவரே தானாக பறிக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்கே தவிர, வேறொருவர் கொண்டு வந்து தரும் புஷ்பம் முதலானதெல்லாம் இவர் வந்து பெருமாளுக்கு செஞ்சு திருவாராதனம் பண்ணலாம். இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னே ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுக்கு எத்தி தர்ம சமுச்சயம் அப்படின்னு பெயர். சன்னியாசிகளுடைய தர்மங்களை எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அதனால் சுவாமி தேசிகனே சொல்லிட்டார் தங்காத்திரையும் தான் பறிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு யாரோ ஆரம்பிச்சிட போகிறாளேங்கிறதுக்காக இந்த விஷயத்தையும் மறக்காமல் இங்கே குறிப்பிடுறார். எத்தி தர்மத்தில் இப்படி இருக்குது, எதி புஷ்பக்ரகோபாய விசதீகரணக்ஷமஹா. அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஆச்சாரியர்கள்லாம், அதாவது சன்னியாசிகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய புஷ்பங்களை வச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அடுத்த திருநாமம் பூஜாத்யர்ஹம் பூஜாத்யர்ஹ அந்தராத்மீய குணோபாதான சாதகா. பூஜை முதலுக்கு ஏற்ற ஆத்மாவின் குணங்களை சம்பாதிப்பதை சாதித்தவர் என்ன அர்த்தம்? இப்போ வந்து திரவியங்களை பற்றியெல்லாம் நிறையா சொல்லிட்டார், புஷ்பமோ பழமோ இன்னும் வேற என்னெல்லாம் எப்படி எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தத்தையும் சொல்லிட்டார். எப்படிப்பட்ட திரவியங்கள் வேணும், உயர்ந்ததாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது நியாயமான வழியில் சம்பாதிச்சதாக இருக்கணும், அதை இவன் பைசா கொடுத்து வாங்குறதா இருந்தால் கூட அந்த பைசா நியாயமான வழியில் வந்ததாக இருக்கணும், அதை பிரதிகிரகம் வாங்குறதா இருந்தால் கூட அந்த பிரதிகிரகம் மந்திரத்தோடு கூட பெருமாள் திருவுள்ளம் உகக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறார், பூஜைக்கான திரவியங்கள் அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்குது. ஒன்று பாக்கிய திரவியம், வெளியில் இருக்கக்கூடிய திரவியங்கள், அதுதான் தூபம் தீபம் புஷ்பம் முதலானதெல்லாம். அதுக்காட்டில் முக்கியமானது ஆந்தரம் அப்படின்னா மனசு, பெருமாள் திருவாராதனத்துக்காக மனசை தயார் பண்ணி வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த மனசும் நல்லா இருக்கணும், அந்த மனசில் தோஷங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும், அது பெருமாள் திருவாராதனத்துக்கு ஏற்றதாக தகுந்ததாக அந்த மனசை ஆக்கிக்கணும். அதில் சத்துவ குணங்கள்தான் நிறையா இருக்கணும், தமசோ இல்லை ரஜஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரஜஸ் இருந்தால் கோபதாபங்கள்லாம் வரும், தமஸ் இருந்தால் தூக்கங்கள்லாம் வரும். அது மாதிரி கோபதாபங்களோ தூக்கங்களோ முதலானதோ அதெல்லாம் எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. ஆத்ம குணங்களை அதிகமாக்கிக்கணும். பகவத்கீதையில் ஆத்ம குணங்கள் சொல்கிறார், இந்த ஆத்ம குணங்களில் அதிகமாக்கிக்கணும். ஏன்னா பெருமாள் திருவாராதனத்துக்கு எப்படி புஷ்பம் பழம் அப்புறம் வஸ்திரம் ஆபரணம் முதலானதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி மனசுங்கிறதும் தேவை, அதுவும் ஒரு உபகரணம். அதெல்லாம் எப்படி சுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி மனசும் சுத்தமாக இருக்கணும். அதனால் பூஜாத்யர்க பூஜைக்கு ஏற்றதான இந்த மனசை ஆக்கிக்கணும், அதுக்கு ஆத்ம குணங்களை கூட்டிக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது அகங்காரம் இல்லாதவை அப்படிங்கிறது. எல்லாம் இந்த திரவியங்கள்லாம் எடுத்து வச்சா ஒரு அகங்காரம் வந்துடும், நம்மளால் இத்தனை திரவியங்கள்லாம் வச்சு நான் தான் அழகாக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அகங்காரமும் இருக்கக்கூடாது. அகங்காரம் இல்லாமல் நல்ல அடக்கத்தோடு கூட, நல்ல ஞானத்தோடு கூட, நல்ல பக்தியோடு கூட, நல்ல சுத்தியோடு கூட, நல்ல சத்வத்தோடு கூட மனசை வச்சுட்டு அப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு. எப்படியானால் வெளியில் இருக்கக்கூடிய திரவியங்களில் குறைவு இருக்கக்கூடாது, அது உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரோ அது மாதிரி மனசுலேயும் சில குறைகள்லாம் இருக்கக்கூடாது. அப்போது அகங்காரமோ காமமோ கோபமோ துவேஷமோ மோகமோ மதமோ மாத்சரியமோ இந்த மாதிரியான பொறாமையோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் ஞானமும் பக்தியும் வினயமும் வைராக்கியமும் இதெல்லாம் அதிகமாக்கிண்டு அதை அப்படிப்பட்ட மனசினால பெருமாளுக்கு திருவாரம் பண்ணும். அந்த மனசு அப்படிங்கிற உபகரணம் இருக்கொள்ளியோ இது உள் உபகரணம், அதெல்லாம் வெளி உபகரணம். இந்த ரெண்டுமே தேவையாக இருக்குது. இந்த ரெண்டும் எதுவாக இருந்தாலும் மனசோடு தானே சமர்ப்பிக்கணும், மனசோடு சமர்ப்பிக்கணும், நல்ல மனசோடு தானே சமர்ப்பிக்கணும். அதனால் நல்ல நல்ல திரவியங்களை பார்த்து சேர்த்து வச்சுக்கிற மாதிரி நல்ல ஆத்ம குணங்களையும் மனசில் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா. ஆத்ம குணங்களை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஆச்சாரிய கைங்கரியம், ரெண்டு சாத்விக சம்பாஷணம். ஆச்சாரிய கைங்கரியனா ஆச்சாரியனுக்கு கூட இருந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணால் ஆச்சாரியனோட பழகி இருந்தால் அவன் மனசு சுத்தமாகும். ரெண்டாவது சாத்விக சம்பாஷணம் அப்படின்னா நல்லவாளோட பேசணும், நல்லவாளோட பேசி பேசி வைராக்கியத்தை இதெல்லாம் கூட்டு, சாத்விகாலோட பேசினா வைராக்கியம் கூடும், சாத்விகாலோட பேசினா பக்தி அதிகமாகும். அப்படி இல்லாமல் இல்லை, சாதாரணமானவனோடு கூட அர்த்தபரணாக இருக்கிறவனோடு கூட பைசா பைசான்னு நல்லாடுறவன் நிறைய பேர் இருக்கா, அர்த்தபரணாக சில பேர் இருக்கா, காமபரணாக சில பேர் இருக்கா,
போகிய வஸ்துக்களை நம்ம அனுபவிக்கணும் சார், வேற எப்போ அனுபவிக்கிறது, இப்போ அனுபவிக்காம அப்படின்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா. அவளோடலாம் சேர்ந்தோன்னா நமக்கு வந்து மனசு கெட்டு போகும், நமக்கும் அர்த்தத்தில் தான் புத்தி போகும். அதனால் யார் அர்த்தபராளாவோ, யார் போக்கியபராளாவோ, போகபராளாவோ இருக்காளோ அவளுடைய அவளோட கூட பேசுறது எல்லாம் விட்டுட்டு, யார் சாத்விகாலாக இருக்காளோ அவளோட சம்பாஷணங்கள்லாம் பண்ணோன்னா நமக்கும் நல்லது வரும். ஆச்சாரிய சுசுஷ அது மாதிரி பாராயணம், அந்த காலக்ஷேபம் எல்லாமே இதில் தான் சேர்த்து, காலக்ஷேபங்கள்லாம் கூட உபாதானத்தில் சேர்த்துருக்கா. காலக்ஷேபம் காலகாத்தால் காலக்ஷேபம் பண்ணோன்னா அப்போ அப்போ அதுக்கப்புறம் திருவாரணம் பண்ணால் மனசு சுத்தமாக இருக்கும், அந்த சிந்தையே இருக்கும். பாராயணம் முதலானதெல்லாம் காலங்காத்தால் பண்ணுறதுக்கு ஒரு உபபத்தி இருக்குது, மனசு சுத்தமாக்கக்கூடியது. அதனால் இந்த புஷ்பங்களையெல்லாம் சம்பாதிச்சு வைக்கிற மாதிரி கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ணியோ, இல்லை பாராயணம் பண்ணியோ, இல்லை காலக்ஷேபம் கேட்டோ, இல்லை ஆச்சாரிய நாத்துக்கு போயிட்டு வந்தோ, ஏதாவது ஒன்று பண்ணி மனசையும் முதல்ல சம்பாதிச்சு வச்சுக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவாராதனம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதனால் பூஜாத்யர்க அந்தராத்மீய குணோபாதான சாதகா, பூஜை முதலில் கேற்ற ஆத்மகுணங்களை சேர்த்து வைப்பதை சாதித்தவர். எத்தனாவத்தில் பூஜை முதலியதுன்னு சொல்கிறார், திருவாராதனை மாத்திரமே இல்லை, இன்னும் பலத்துக்கு இது தேவையாக இருக்குது. நம்ம வைதிக கர்மம் எது பண்ணாலும் அந்தராத்ம குணங்கள் தேவையாக இருக்குது. தியானம் பண்ணால் அதுக்கும் ஆத்ம குணங்கள்லாம் தேவையாக இருக்குது. சரணாகிரி பண்ணால் அதுக்கும் ஆத்ம குணங்கள்லாம் தேவையாக இருக்குது. இன்னும் வேறு ஏதாவது வைதிக காரியங்கள்லாம் பண்ணாலும், யாகமோ இல்லை வேறு ஏதாவது ஆத்திர நல்ல காரியங்கள்லாம் பண்ணாலும் அதுக்கும் ஆத்ம குணங்கள்லாம் தேவையாக இருக்குது. அதாவது எல்லாத்துக்குமே தேவையான ஆத்ம குணங்களை எப்போவுமே சம்பாதிச்சு வச்சுக்கிறது, தயாராக வைக்கிறது நல்லது தான். அப்பப்போ ஆத்ம குணத்தை சம்பாதிச்சுன்னு அப்பப்போ விட்டுடுறோம் அப்படின்லாம் இல்லாமல், மொத்தமாக ஆத்ம குணங்களை சம்பாதிச்சு நல்லவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது 625வது திருநாமம். பாஷ்யகாரோக்த நித்ய கிரந்த நித்யாக்கிய கிரந்தவியாக்கரணக்ஷமா. பாஷ்யகாரர் அருளி செய்த நித்தியம் என்னும் கிரந்தத்தை வியாக்கியானம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம். 625வது திருநாமம் இது. இப்போ வந்து இதுவரைக்கும் சுவாமி தேசிகன் சொன்னது உபாதானம் அப்படிங்கிற விஷயம். முதல்ல அபிகமனம் அப்படிங்கிறத சொன்னார், அதுக்கப்புறம் உபாதானங்கிறது சொன்னார், அதுக்கப்புறம் இஜ்ஜை அப்படிங்கிறத சொல்லணும். இஜ்ஜைனா பெருவாள் திருவாராதனம், உபாதானம் அப்படின்னா திருவாராதனத்துக்கான சாதனங்களை சேர்த்து வைக்கிறது. அதை பற்றினா சொல்லி முடிச்சுட்ட, இனிமேல் பெருமாள் திருவாராதனத்தை பற்றி சொல்ல போகிறார் அடுத்தது. அந்த இஜ்ஜையை பற்றி சொல்லச்ச சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஐடியா தோணிட்டு, என்ன கேட்டால் பாக்கி எல்லா மாதிரி இதை நாமளே சொல்லாமல் இஜ்ஜிக்கின்னு எம்பெருமானார் சீபாஷ்யக்காரர் பகவத் ராமானுஜர் ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார், அதுக்கு நித்தியம் அப்படின்னு பெயர். அந்த கிரந்தத்துக்கு நித்தியம் பெருமாளுக்கு செய்கிற திருவாராதனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சின்னதாக ஒரு புஸ்தகம் அது, நித்தியங்கிற கிரந்தத்தை சாதிச்சிருக்கார். தேசிகனுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, நாம் தனியாக வந்து இஜ்ஜியை பற்றி சொல்கிறத காட்டிலும் அந்த நித்தியங்கிற கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிடலாம், பண்ணால் அதுவே போதும். ஆனால் எம்பெருமானார் அவளுக்கு செய்த நித்தியங்கிற கிரந்தத்தை எடுத்து அதுக்கு வியாக்கியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப அழகான விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு புஸ்தகம் சாதிச்சுன்னா இருக்கும், ஸ்ரீ பாத்திராத்திர ரக்ஷான் புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் எழுதிட்டே இருக்கும்போது நடுவில் இந்த விஷயத்தை சொல்லும்போது, அப்போ நித்திய கிரந்த வியாக்கியானமுக்கேன நித்தியங்கிற கிரந்தத்தை இனிமேல் வியாக்கியானம் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து நித்திய கிரந்தத்தை வியாக்கியானம் பண்ணுறதானா, அதனால் எம்பெருமானார் அருளி செய்த நித்தியம் என்னும் கிரந்தத்தை வியாக்கியானம் செய்ய வல்லவர் என்ன இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இஜ்ஜியை பற்றி சொல்லும்போது தனியாக சொல்கிறதுக்கு அர்த்தம், அதுக்கும் வியாக்கியானம் பண்ணதாச்சு, அதுலேயும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்கிற அப்படின்னால அதையும் தெரிவித்ததாச்சு அப்படின்றதுனால, கிருபையோடு கூட நான் நித்திய கிரந்தத்தை வியாக்கியானம் பண்ணுறேன், அத்த பரமய காந்தி நான் ஆரம்பித்து நித்திய கிரந்தம் இருக்கு. நித்திய கிரந்தம் இப்போ நமக்கு கிடைக்கிறது, எம்பெருமானாருடைய நித்திய கிரந்தம் கிடைக்கிறது, அது வாங்கி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பெரிய தௌர்பாகியம் என்னன்னு கேட்டால், அந்த நித்திய கிரந்தத்துக்கு வியாக்கியானமாக தேசியன் பண்ணி ஆரம்பித்தாரோ இல்லையோ இந்த பாகம் கிடைக்கல. அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா அப்படின்னு தேசியன் அருளி செய்த இந்த கிரந்தத்தில் நடுவில் ஒரு போர்ஷன் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு, பெரிய அளவு கொஞ்சமே இல்லை. ஏன்னா அந்த நித்திய கிரந்தத்தில் முதல் வரிக்கு வியாக்கியானம் மட்டும் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த முதல் வரிக்கு வியாக்கியானமே ரொம்ப பெருசாக இருக்குது, அப்படின்னா மொத்தமும் சேர்த்தா இன்னும் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அந்த பெரிய அளவு பாகம் நமக்கு கிடைக்கல. நித்திய கிரந்தத்துக்கு தேசியன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அது பாஞ்சராத்திர ரக்ஷையில் உள்ள அடங்கியிருக்கு. இந்த பாஞ்சராத்திர ரக்ஷையில் முன்னும் கிடைச்சிருக்கு, கடைசியில் முடிவும் கிடைச்சிருக்கு. ஆனால் நடுவில் இருக்கிற இந்த நித்திய கிரந்தத்தோட வியாக்கியானம் மாத்திரம் நமக்கு பூர்த்தியாக கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தௌபாகியம் இருக்கு. அத்த பரமைகாந்தினா பகவத் ஆராதன பிரயோஜனம் பகவத் ஆராதன பிரகாரம் வக்ஷேன ஆரம்பம். பரமைகாந்திகளுக்கு பெருமாள் ஆராதனம் பண்ணுற பிரகாரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் எம்பெருமானார் அந்த நித்திய கிரந்தத்தில்.
அதனுடைய வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும் போது சுவாமி தேசிகன் இந்த முதல் வரிக்கு வியாக்கியானம் பண்ணார், அது வரைக்கும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது கிடைக்கல. சரி பார்க்கலாம். நித்திய கிரந்தத்தை வியாக்கியானம் பண்ண வல்லவர் அப்படின்னு திருநாமத்துக்கு அர்த்தம். இஜ்யா கால விசேஷ, அடுத்து இஜ்ஜிக்கான கால விசேஷத்தை அறிந்தவர். இஜ்யா அப்படின்னா திருவாராதனம், பெருமாளுடைய திருவாராதனத்துக்கான காலத்தை தெரிஞ்சின்றவர் என்ன அர்த்தம், காலத்தை தெரிவித்தவர் என்ன அர்த்தம், கால விசேஷத்தை தெரிவித்தவர் என்ன அர்த்தம். திருவாராதனத்துக்கான காலம்தான் இஜ்யா காலம் அப்படின் பெயர். அது ஒரு நாளில் மூணாவது காலம். அது முதலே பார்த்தோம், ஒரு பகலில் அஞ்சா பிரிச்சுக்கணும்னு வேதமும் சொல்கிறது, எல்லா கிரந்தங்களும் சொல்கிறது. பிராதக்காலம், சங்கமம், மத்தியானம், அபராண்ணம், சாயாண்ணம் அப்படின்னு அஞ்சா பிரிச்சுக்கணும். பிராதக்காலம்தான் கார்த்தால ஃபோர் நூன் வா இங்கிலீஷில், சங்கமம், சங்கமம் தான் ஃபோர் நூன், பிராதக்காலங்கிறது மார்னிங், சங்கமங்கிறதா ஃபோர் நூன் பெயர், மத்தியானம் தான் மத்தியான காலம் நண்பகல் அது, அப்புறம் அபராண்ணம் தான் ஆஃப்டர் நூன் அப்படின் பெயர், சாயாண்ணம் தான் ஈவினிங் இங்கிலீஷில், அதான் பழகாச்சு, இது வச்சுருந்தா அழகாக இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கான். சரியாக சம்ஸ்கிருத்தில் என்ன பதமோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி வந்த மாதிரி இருக்குது இங்கிலீஷில். என்ன ஆஃப்டர் நூன்னா அப்புறம் அன்னம், அப்புறம் அன்னம்னா மத்தியானத்துக்கு அப்புறம் நடத்தும், அது ஆஃப்டர் நூன் அப்படின்னா பூர்வ அன்னம் அப்படின்னா, பூர்வ அன்னம் அப்படின்னா முன்னாடி மத்தியானத்துக்கு முன்னாடி நடத்தும், அதான் ஃபோர் நூன் அப்படின்னா. அழகாக இந்த பெயரும் பொருத்தமாக இருக்கு. இதில் இந்த மத்தியானம்னு ஒரு காலம் இருக்கு இல்லையோ, அதுதான் திருவாராதனத்துக்கு ஏற்ற காலமாக நடுவில். அதாவது என்ன கேட்டால்னா, ஆறு ஆறு நாழியாக பிரிச்சிருக்கான், முதல் ஆறு நாழி பிராத்த காலம், அடுத்த ஆறு நாழி அப்படின்னு பிரிச்சிருக்கான். ஆறு நாழினா ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம், சூரியோதயத்தையும் கணக்கு பண்ணிக்கணும். சூரியோதயத்தையும் முதல்ல ஆறு மணிக்கு சூரியோதயம்னு வச்சுருந்தா, அதுலேருந்து ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னா எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பிராத்த காலம். இந்த பிராத்த காலத்தில் சந்தியாவந்தனம், குளிச்சு சந்தியாவந்தனம் எல்லாத்தையும் பண்ணிக்கணும். பிராத்த ஸ்நானம் அப்படின்னு பேர் அதுக்கு தான். எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் எட்டு இருபத்தி நாலுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் ரெண்டு இருபத்தி நாலு சேர்த்தா பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் வரும். இந்த பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சங்கவ காலம். இதுதான் உபாதானங்கள்லாம் பண்ணுறது. உபாதான காலக்ஷேபங்களோ இல்லை புஷ்பங்கள் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்கிறதோ, இந்த மாதிரி ஆற்றுல தலிகை எல்லாம் பண்ணி பெருமானம் சம்பாதிச்சு வச்சுக்கிறதோ, அதெல்லாம் ரெண்டாவது. மூணாவதுன்னா இந்த பத்து நாற்பத்தெட்டு, அதை பத்தே முக்கால் வச்சுக்கோம், பத்தே முக்கால்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மணி காலம், பதினொன்றே முக்கால் பன்னெண்டே முக்கால், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பத்து கிட்டத்தட்ட வரைக்கும் இருக்கும், அது வரைக்கும் மத்தியான காலம் அப்படின்பே. அதுதான் இஜ்ஜைக்கான காலமாக. அது பெருமாள் மாத்தியானிகம் பண்ணி, மாத்தியான ஸ்நானம் பண்ணி, மாத்தியானிகம் பண்ணி, இஜ்ஜியா பண்ணி, வைஷ்ணதேவம் பண்ணி, அக்குறை இவன் ஆகாரம் பண்ணுற வரைக்கும் அதில் சேர்த்து. ஏன்னா ஆகாரம் பண்ணுறதும் ஆராதனத்தில் சேர்த்தின்னு இருக்குது, அதனால் அது வரைக்கும் எல்லாம் இதில் வந்துடும், இதில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அபராண்ணம் வரும், அது சுவாத்தியாயத்தினுடைய காலம். அந்த அபராண்ணம்ங்கிறது அந்த ஒரு மணிக்கு மேலே, அதுதான் ஸ்ராத்தத்துக்கான காலம். அபராண்ணங்கிறது பித்திருக்களுடைய காலம். அது பித்திருக்களுடைய காலத்தில் ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான காலம் இந்த ஒரு மணி கிட்டத்தட்ட அப்படின்னா வரும். அது கொஞ்சம் முன்னாடி குதுப காலத்தில் ஆரம்பிப்பா, பன்னெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட ஆரம்பிப்பா, ஆரம்பித்தா அந்த சமயத்தில் சரியாக வரும். ஒரு மணி ஒன்றரை மணிக்கு ஆரம்பித்தா அது ரொம்ப நாழியாயிடும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து இந்த அபராண்ணத்தில் ஸ்ராத்தமோ தர்ப்பணமோ இதெல்லாம் நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே ஆராதனைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆரம்பித்து வச்சுட்டோன்னா இதில் சரியாக வரும். அது வேதத்திலே ஒரு கதை ஒன்று இருக்குது. பித்திருக்கள்லாம் போய் பெருமாள் கிட்டே போய் எங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஆகாரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்ச, பெருமாள் வந்து அவளுக்கு மாதம் மாதம் அமாவாசையில் ஆகாரம் கிடைக்கிற மாதிரியும், அது அபராண்டத்தில் அவளுக்கு போஜன காலம் அப்படின்னும் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சாராம். அது மாதிரி தேவர்கள் போய் கேட்கச்சே, தேவர்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சார். தேவர்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி அமாவாசையில் இஷ்டியெல்லாம் நடக்கும் யாகத்தில், அதன் மூலம் உங்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும், அது பூர்வாண்டத்தில் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சாராம். மனுஷன் போய் கேட்டாராம், எங்களுக்கு ஆகாரத்துக்காக ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னா, தஸ்மாத் அகரஹர் மனுஷ்யா அசன விச்சந்தே, அவள்லாம் மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தினமோ இல்லை முப்பது நாளைக்கு ஒரு தினமோ கிடையாது, நீங்கள் நித்தியமே சாப்பிட வேண்டியது அப்படின்னு, அன்னன்னைக்கான ஆகாரத்தை அன்னன்னைக்கு சாப்பிட வேண்டியது, அதில் கார்த்தால வந்து சந்தியாவந்தனம் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு கார்த்தால சாப்பிட வேண்டியது, சாயங்காலம் சந்தியாவந்தனம் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் சாப்பிட வேண்டியது, அதனால் ரெண்டு வேளை நீங்கள் சாப்பிட வேண்டியது அப்படின்னு சொல்லி இவாளுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு தினம் சாப்பிட்றதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுக்காங்க. இது சாஸ்திரத்தில் பண்ண ஏற்பாடு அப்படின்னு வேதத்தில் இது கூட அழகாக ஒரு கதை இருக்குது, பெருமாள் ஏற்பாடு பண்ணதை. அதனால் அதுபடி நடந்தாருனா நல்லது. வேதத்தில் என்ன சொல்கிறேன் கேட்டால், அதனால் வேதம் சொல்கிறத மதித்து யார் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மாட்டும்தான், கார்த்தால ஒரு தரம், கார்த்தால ஒரு தரம், சாய ராத்திரி ஒரு தரம், இப்படி ரெண்டு தடவை மாத்திரம் யார் சொல்கிறானோ, யார் சாப்பிட்றானோ, அதுக்கப்புறம் அவன் வாயால் என்ன சொன்னால் அது பலிக்கும் இருக்கு, அவனுக்கு வாக்சுத்தி வருமா, வாக்சுத்தி வந்தால் அவன் வாயால் சொல்கிறதெல்லாம் பலிக்குமா. இப்ப
இப்போ கிட்டத்தட்ட 2, 3, 4, 5 வரைக்கும் ஆயிருக்கும். பஞ்சகால பராயணால் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பிராதகாலம் சங்கமாக மத்தியானம் ஒவ்வொரு சமயத்திலும் ஒன்று ஒன்று சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கான் இந்த அஞ்சில். ஆனால் வந்து சாயம் பிராத திஜாத்தீனா வசனம் சுருச்சி ஜோதிதம் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு சாயங்காலம் ஒன்று காத்தலும் அக்னிஹோத்திர சமோவிதி. இப்படின்னா ஹோமம் பண்ணுறானோ சந்தியாவந்தாலும் சந்தியாகம் பண்ணுறோம், காத்தல் சந்தியாவதும் சாயங்காலம் சந்தியாவதும் பண்ணுறான் இல்லையோ, காத்தால் சந்தியாவம் பண்ணி மத்தியானம் பண்ணி ஒரு ஆகாரம், சாயங்காலம் சந்தியாவம் பண்ணி ஹோமம் பண்ணி ஒரு ஆகாரம் அப்படின்னு. ஹோமம் மாதிரி தான் இதுவும், இதுவும் ஒரு ஹோமம் தான், இதுவும் ஒரு பெருமாளுக்கு ஆராதனை தான். அதனால் நடுவில் நடுவில் சாப்பிடாமல் அப்பப்போ தோரின போதெல்லாம் சாப்பிடாதுங்க டாக்டர்னு சொல்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி நம்ம இருந்தோம். இந்த மாதிரி இருந்தோம்னா சரீரமும் நல்லாயிருக்கும், சுஸ்தமாக இருக்கும், மனசும் நல்லாயிருக்கும். சாஸ்திரத்தை பரிபாலனம் பண்ணுறபடினால அவனுக்கு பல நல்ல பலன்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போ என்ன கேட்டால் இஜ்யா காலம், இஜ்யா காலங்கிறது மூணாவது காலம். இஜ்யா கால ஸ்திரீயோயம் அன்னோம் சஸ்வம் உபாகதான்னு அதிலே வரும், இஜ்யிலேயே ஒரு ஸ்லோகம் இருக்குது. இஜ்யா காலம் வந்தாச்சு, மூணாவது காலம் வந்துருத்தும், திருவாரம் பண்ண போகிறேன், பெருமாளே எழுந்துள்ள வேணும் பிரார்த்திக்கிற மந்திரம் அது. அதனால் அப்படிப்பட்ட காலத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இஜ்யா பிராதான்ய சாதகா அப்படிங்கிறது அடுத்த திருநாமம். இஜ்யனுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவர், சாதித்தவர் என்ன அர்த்தம். இஜ்யா அப்படின்னா திருவாராதனம், இந்த திருவாராதனம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னார். நாம் கார்த்தாலேருந்து ஆரம்பித்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் நாம் செய்கிற அனுஷ்டானங்கள் அநேகம் இருக்கலாம். ஸ்நானம் இருக்குது, சந்தியாவந்தனம் இருக்குது, பிரம்மயஜ்ஞம் இருக்குது, இன்னும் வைஷ்ணதேவம் இருக்குது, இன்னும் பலது இருக்கலாம். இது எல்லாத்த காட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இஜ்யா அப்படின்னா பெருமாள் திருவாராதனம். அந்த திருவாராதனத்தை நடுவில் வச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் முன்னும் எல்லாம் வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப பிரதானம், அது இல்லாமல் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அதனுடைய பிராதானியத்தை சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அப்படிங்கிறத சொன்னவர். என்ன கேட்டால் எல்லா கிரியைகளுக்கும் இஜ்ஜை வேர் அப்படின்னு இருக்கான். இஜ்ஜைங்கிறது வேர் மாதிரியாம், வேர்லேருந்து ஆரம்பித்து மேலே தண்டு கிளைகள் அப்புறம் இலைகள் புஷ்பம் பழம் எல்லாம் வரா மாதிரி இஜ்ஜைங்கிறதான் எல்லாத்துக்கும் வேர், இதிலிருந்து எல்லாம் வருது. பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணோம் அதுக்காக சந்தியாவரம் பண்ணுறேன், பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி நான் பிரம்மயஜங்கள்லாம் பண்ணிக்கிறேன், பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை வச்சு வைசுதேவம் பண்ணுறேன், பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை வச்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு முன்னும் பின்னும் இந்த திருவாரணத்தை வச்சு தான் வரும். திருவாராதனத்துக்கு முன்னாடி செய்கிறதெல்லாம் திருவாராதனத்துக்காக செய்கிறதா இருக்கும், திருவாராதனத்துக்கு பின்னாடி செய்கிறதெல்லாம் திருவாராதனம் செஞ்ச சேஷத்தை செய்கிறதா இருக்கும். உதாரணமாக இவன் ஆகாரம் பண்ணுறான், இவன் சாப்பிட்றான் இல்லையோ, அதே ஒரு அனுஷ்டானம் சொல்லியிருக்கான். இவன் எதை சாப்பிட்ணும் அப்படின்னா கேசவார்த்தா கிரகேயசே நதிஷ்டிதான், பெருமாள் திருவாராதனை யாராத்திரம் இல்லையோ அந்த இடத்துல சாப்பிடாதான் சொல்லுது சாஸ்திரம். யார் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணியோ அவற்றை போய் தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. அதனால் திருவாராதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவன் சாப்பிடுங்கிறது ஆராதனம் பண்ணதை அந்த இதுதானே சாப்பிட்றான். அதனால் இவன் சாப்பிட்றதோ மொத்தமே உடுத்து களைந்த நின் பீதகவாடை உடுத்து கலத்தது உண்டு தொடுத்த துழாய்மலர் சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோ, நீ உடுத்தி களைந்தது நாங்கள் உடுத்திப்போம், உனக்கு திருவாரம் பண்ணி பாக்கி இருக்கிறத சாப்பிடுவோம், நீ தொடுத்த துழாய்மலர் சூடி களைந்து நாங்கள் சூடிட்டுருக்கோம், இது எங்களுக்கு சந்தனமோ எங்களுக்கு புஷ்பமோ எல்லாமே பிரசாதமாக அங்கே வரணும் மொத்தம் ஆகாரம் எல்லாமே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அப்படி இருந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம இப்படி வேணாம், அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கும் வேணா, சந்தோஷம் இப்படிலாம் இருந்தால் இது ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு. நெய்யடை நல்லதோ ஒரு சோறும் நீட்டமும் அத்தானை சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனுடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடே நல்லதோ ஒரு சாந்தமும் தந்து அப்படிங்கிற நன்னா நெய் இருக்குது, நெய்யில் ஆக நெய் நெய்யிடே நல்லதோ சாதம், அந்த சாதத்தில் நெய் எல்லாம் போட்டு நன்னா நெய் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஆகாரம் கிடைக்கிறது, கை அடைக்காய் நல்லா வெத்தலை பாக்கு என்னென்ன வேணுமோ போக்கி வச்சுட்டு அதெல்லாம் கருது, கழுத்துக்கு பூனடு காதில் போட்டுக்கிறதுக்கு செயின் நெய்யெல்லாம் கிடைக்கிறது, காதுக்கு குண்டலமும் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு செயின்லாம் கிடையாது, காதுக்கு போட்டுக்கிறதுக்கு குண்டலாம் கிடையாது, மெய்யிடே நல்லதோ ஒரு சாந்தம் இல்லை உடம்புல பூசிக்கிறதுக்கு சந்திரமோ மாலையோ என்னவோ அதெல்லாம் கிடைச்சிருது, ஒரு உறவும் கிடையாது. எண்ணெய் வெள்ளுயிராக்கவல்ல ஆத்மா நல்ல வெள்ளுயிரா சத்துவமாக இருக்கு. அப்போ இத்தனை எனக்கு இருக்குங்கிற இது எத்தனையும் பெரியாழ்வார் சொல்கிறார், இது எத்தனை எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இத்தனையும் கொடுத்தவன் பெருமாள் தான் அப்படிங்கிற. அதனால் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆனால் எல்லாம் சேஷமாக எல்லாம் பெருமாளுக்கு கொடுத்தது போக பாக்கி சேஷமாக இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் முக்கியம். அதனால் இஜ்ஜைங்கிறது வேர் மாதிரி, இஜ்ஜை இல்லாத இடத்துல இன்னொரு இடத்துலையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னா நம்ம ஆற்றுல கேட்கவே வேண்டாம். பெருமாள் திருவாரணம் பண்ணாமல் எந்த காரியமே பண்ணக்கூடாது, அதை அங்கேயா வச்சு அதை பிரதானமாக வச்சுட்டு மற்றெல்லாம் அதுக்கு அனுகுணமாக வச்சுட்டு நம்ம எல்லா அனுஷ்டானங்களும் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத முன்னாடியும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், முன்னாடி ஒரு திருநாமம் வந்திருக்கு. இப்போவும் இஜ்ஜா பிராதாரணியத்தை பற்றி இஜ்ஜைங்கிறது திருவாராதனங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இனிமேல் அடுத்து திருவாராதனத்தை பற்றியும் இந்த நித்திய கிரந்த வியாக்கியானங்கிறத பற்றியும் தொடர்ந்து திருநாமங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி 627வது திருநாமம் வரைக்கும் ஆயிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.